ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, பைக்குக்கு எப்படி சேனல் படிக்கிறது, என்ன ஃபார்மேட்ல அடிக்கிறதுன்னு காமி போறேன். அண்ட் எவ்வளவு டியூரேஷன் அடிக்கணும்ன்றதும் இதுக்கு சொல்றேன் உங்களுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் நம்ம சேனல் இருந்து வரீங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் அமைச்சு விட்டுருங்க, அப்பதான் போற வீடியோ சொன்ன உடனே வரும். ஸோ டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். கைஸ் ஃபஸ்ட்டு வந்து செயின் லூப்புக்கு என்னென்ன தேவைன்றது ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ நான் வந்து மோட்டூல் இந்த ப்ராண்ட் தான் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செயின் க்ளீனர். எப்பயுமே பார்த்தீங்கன்னா செயின் லூப் டேரெக்டாக அடிக்கக்கூடாது, ப்ராப்பராக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் செயின் லூப் அடிக்கணும். ஸோ வந்து மோட்டூலில் ஃபஸ்ட்டு சி ஒன்ன்றது செயின் க்ளீனர் இருக்குது. ஸோ செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா C2, இது வந்து செயின் லூப் இது. அண்ட் தேர்ட் ஒன் ஒரு ப்ரஷ். இந்த ப்ரஷ் நான் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அண்ட் ஃபைனலாக ஒரு கிளாத்து லாஸ்ட்டாக அதை துடைக்கிறதுக்கு மட்டும். ஸோ இதுதான் இப்போதைக்கு நம்ம திங்ஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ நான் எப்படி க்ளீன் பண்ணுறது உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்ம க்ளீனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோ வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக கௌதம் எப்படி செயின்ல படிக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவான், நான் வந்து டெமோ காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம புல்லட்க்கு வந்து செயின்ல படிக்க போகிறோம். இப்போ சில வண்டியில் பார்த்தீங்கன்னா செயின் கார்டு இருக்கும். இப்போ புல்லட்டில் பார்த்தீங்கன்னா செயின் கார்டில், ஸோ செயின் கார்டு இருக்கிற வண்டியில் வந்து ஸோ மேலே ரெண்டு ஸ்க்ரூ, கீழே ரெண்டு ஸ்க்ரூ இருக்கும். ஸோ அதை வந்து அன்ஸ்க்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம செயின் லூப் அடிக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து பாருங்கள் கார்டு கிடையாது, ஓகேவா? ஸோ வந்து நம்மளுக்கு வந்து ரீச் பண்ணுறதுக்கு ஆக்சஸபிளாக இருக்குது. ஸோ அப்படியே நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து C1, அதாவது செயின் க்ளீனர். ஃபஸ்ட்டு இந்த செயின் கண்டிஷன் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்குது. ஏன்னா லாஸ்ட்டாக நாங்கள் கொஞ்சம் வெட்டி ரோட்ஸில் போயிட்டு வந்தோம். ஸோ அதனால் இப்போ வந்து லூப் அடிக்க போகிறோம். ஓகே, C1 இப்போ ஸ்ப்ரே பண்ணுறாங்க. முக்கியமாக வந்து செயின் லூப் ஸ்ப்ரே பண்ணும் போது வண்டி வந்து ஹாஃபில் இருக்கணும், நியூட்ரலில் போட்டுக்கோங்க. சில பேர் வந்து வண்டி ஆன் பண்ணிவிட்டு கியரில் ரன் பண்ணிவிட்டு த்ராட்டில் கொடுத்துட்டே லூப் அடிப்பாங்க. ஸோ வந்து அது ரிஸ்கியான திங் கொஞ்சம். அதே மாதிரி சில வண்டியில் வந்து இப்போ வந்து சென்டர் ஸ்டாண்ட் வர்றதில்ல. இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து சென்டர் ஸ்டாண்ட் கிடையாது. ஸோ அதுக்கு வந்து நம்ம பேடாக் வாங்கி வச்சுட்டா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா ஒருத்தங்க வந்து சைட்லேருந்து சாட்சி பிடிக்கணும், அது ஸ்டாண்டோட லைஃபுமே கம்மியாகும். ஸோ பேடாக்னா வில் பி குட். நெக்ஸ்ட் வந்து லூப் அடித்தாச்சு, கொஞ்சம் வந்து அது ஒரு 1 or 2 minutes செட்டில் ஆகட்டும். செட்டில் ஆனோடனே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இங்கே வந்து ட்ராப்லெட்ஸ் வரும். ஸோ வந்து செயின் க்ளீன் ஆகி கொஞ்சம் கீழே விழும். க்ளீனர் வந்து க்ளீன் பண்ணி டர்ட் எல்லாம் கீழே எடுத்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம அந்த ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணோம். ஒரு ஒன் டு டூ மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம C1 ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல. இதில் வந்து லைக் இன்னும் வந்து ஃபுல்லாக க்ளீன் ஆகலை. அது ரெண்டுத்துக்குரிய டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இந்த இடத்துல வந்து நல்லா க்ளீன் ஆகிருக்கு, இந்த இடத்துல வந்து ஸ்டில் அந்த ஸ்டிக்கியாக இருக்குது. இதுதான் சொன்னேன், நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும், அதுக்கப்புறமா ப்ரெஷ் வச்சு க்ளீன் பண்ணுங்கள். ஸோ வந்து இது வந்து க்ளீன் பண்ண இடம். ஸோ கைஸ் வந்து C1 வச்சு நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ரெஷ் வச்சு க்ளீன் பண்ண போகிறோம். அண்ட் யூஸ்வலாக அந்த வந்து இந்த ப்ரெஷ் வச்சு சும்மா எல்லாருமே இப்படி 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 பண்ணுறது நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ண தேவையில்லை, நான் எப்படி பண்ணணும்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. அண்ட் இந்த ப்ரெஷ் வந்து அந்த மோட்டல் கிட் கூட தான் வந்தது. ஸோ நான் ப்ரைஸ் சொல்கிறேன் இதை எவ்வளோ வாங்கினேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த C1 C2 ஆஸ் வெல் அஸ் இந்த ப்ரெஷ் இந்த மூணுமே வந்து காம்போவாக தான் வாங்கினேன். ஸோ காம்போ ஆஃபர் பார்த்தீங்கன்னா 699 வந்தது, அமேசானில் வாங்கினேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், மறக்காமல் வாங்குறதா இருந்தால் அந்த லிங்க் யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ நம்ம வந்து டேரெக்டாக இப்போ நான் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு காமிச்சிடறேன் உங்களுக்கு. ஸோ யூஸ்வலாக வந்து இந்த ப்ரெஷ் எப்படி இருக்குன்னா இப்படி வச்சு நிறைய பேர் பார்த்துருக்கேன், இந்த இதை வச்சு க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கேன். ப்ராப்பராக வந்து அந்த செயின் வந்து இதில் உட்காரணும். ஸோ நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக உட்காந்ததுக்கப்புறம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஃபாஸ்ட்டாகவே வந்து ஹீல் சுற்ற ஆரம்பிச்சிடும். ஸோ கையோ இல்லை வந்து இந்த ப்ரெஷ்ஷோ மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ண தேவையில்லை, சும்மா கையை வச்சு இந்த மாதிரி லைட்டாக மெதுவாக பண்ணால் போதும். ஸோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணணும் கூட அவசியம் இல்லை, லைட்டாக நம்ம மேலே சுற்றி விட்டுட்டே இருந்தீங்கன்னா சுற்ற ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு தெரியுதா? ஸோ இந்த பார்ட்டிகல்ஸ்லாம் பாருங்கள், இதுலேயே வந்து கலெக்ட் ஆகிருக்கு. C1 யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த டர்ட்லாம் வந்து இதில் வந்து கலெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு 1 or 2 times பண்ணதுக்கப்புறம் அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியே வந்துடும்.
ஸோ கைஸ் எப்பவுமே இந்த மாதிரி செயின் க்ளீன் பண்ணும்போது டுவர்ட்ஸ் ஸ்ப்ராக்கெட் வந்து சுத்தாதீங்க, ஏன்னா கை வந்து உள்ளே மாட்டிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி நார்மலாக கை யூஸ் பண்ணி வீல் சுற்றும் போது தான் ப்ராப்ளம் இருக்காது. பட் இன்கேஸ் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வீல் கையெல்லாம் சுற்றி மெதுவாக பண்ணுறதுக்கு நிறைய பேர் டைம் வேஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ரிஸ்க் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணுறது பெஸ்ட்டு. அண்டு எப்படி வந்து உங்களுக்கு செயின் லூப் மெயின்டைன் பண்ணுறது, எந்த டியூரேஷன் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 500 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் வந்து செயின் லூப் அடிக்கிறது தான் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அண்ட் டியூரிங் இந்த ரெய்னி சீசன் அண்ட் லாங் ட்ரைவ் போகிறவங்க வந்து ஒரு 300-400 கிலோமீட்டர்ஸ் வந்து செயின் லூப் பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லதுன்னு சொல்லிட்டு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து பைக் சர்வீஸ் விடும்போது ஒரு 1 month பேக் விட்டு சர்வீஸ் விட்டுருந்தேன், செகண்ட் சர்வீஸ். அப்போது செயின் லூப் பண்ணி தான் கொடுத்தாங்க. பட் நான் வந்து ஒரு மேக்ஸிமம் 300 கிலோமீட்டர் கூட போகல. பட் இனிமேல் வந்து ஒரு நடுவில் ஒரு 1 week வந்து நான் மழை பெஞ்சு ரெய்னி சீசன்றதுனால இப்போ நான் வந்து செயின் லூப் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து C2 Motul, இது வந்து செயின் லூப் இது. இப்போ இதுதான் அடிக்க போகிறோம். அண்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு, அண்ட் எவ்வளோ அடிக்கணும்னு சொல்கிறேன். இப்போ வர மோஸ்ட் ஆஃப் த வெஹிக்கல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அலாய் வீல்ஸில் தான் வருது. நம்ம புல்லட் 350 இது வந்து ஸ்போக்ஸ் வீல் தான். ஸோ அதனால் வந்து இங்கெல்லாம் கரப்பட்டாலுமே வந்து இங்கே க்ளீன் பண்ணிடலாம். பட் அலாய் வீல்ஸில் வந்து இதோட கரப்பட்டுச்சுன்னா வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது போகிறதுக்கு. நம்ம எல்லா வண்டியிலுமே பார்த்தீங்கன்னா செயின் கனெக்டிங் மாதிரி இந்த மாதிரி ஒரு எல்லோ கலர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 1 circle முடிச்சதுக்கப்புறம் திருப்பி இதிலே ஸ்டாப் பண்ணிடணும். அண்ட் இதை C2 வந்து ரொம்ப அடிக்கக்கூடாது, மெதுவாக லைட்டாக லைட்டாக அடிக்கணும். திருப்பி அந்த எல்லோ சர்க்கிள் அந்த வர வரைக்கும் மெதுவாக அவ்வளோதான், இவ்வளோ தாங்க அடிக்கணும். ஸோ இதுக்கு மேலே அடிக்கக்கூடாது. C2 வந்து கொஞ்சம் தான் யூஸ் பண்ணணும். அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அலாய் வீல்ஸ்லாம் கரப்படும். ஸோ அவ்வளோதான் காய்ஸ் ப்ராசஸ்ஸு. இவ்வளோ தான் வந்து செயின் லூப்பிங் பண்ணுறது, மீன் செயின் க்ளீன் பண்ணுறது. இந்த சிம்பிள் ப்ராசஸ் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் லாஸ்ட்லாம் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அங்கங்கே வந்து லைட்டாக அந்த ஸ்போக்ஸ் அலாய்ஸில் தான் வந்து அந்த லூப் பட்டிருந்ததுன்னா ஒரு ரஃப் கிளாத் வச்சு க்ளீன் பண்ணி முடிச்சிருங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எப்பயும் சொல்கிற மாதிரி ஹெல்மெட் போட்டு ட்ரைவ் பண்ணுங்கள். ட்ரைவ் சேஃப் அண்ட் லீவ் சேஃப். பாய்.